அனைவருக்கும் வணக்கம். மலேசியாவில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்பது தொடர்பாக ஹைகோர்ட் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அது குறித்து தற்போது காண்போம். மலேசியாவில் சிக்கித் தவித்து வரும் இந்தியர்களை மீட்பது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க உலகம் முழுவதும் பல நாடுகள் ஊரடங்கை கடைபிடித்து வருகிறது. இதன் காரணமாக உள்நாடு மற்றும் சர்வதேச விமான சேவைகளை பல நாடுகள் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. இந்நிலையில் மலேசியாவில் சிக்கியுள்ள 350 மேற்பட்ட இந்தியர்கள் நாடு திரும்ப நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட கோரி மலேசியாவில் சிக்கியுள்ள முல்லைநாதன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது ஹைகோர்ட் கேள்வி மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் ஞானசேகரன் ஆஜராகி இந்தியா திரும்பி வர வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் 30,000 செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கூறுவதாகவும் எந்த கட்டணமும் இல்லாமல் அழைத்து வர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜகோபால் இது குறித்து மத்திய அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் மலேசியாவில் சிக்கி தவிப்பவர்களை மீட்பது தொடர்பாக எடுத்த நடவடிக்கை குறித்து உரிய பதிலளிக்க மத்திய அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உடனுக்குடன் செய்திகளை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.